திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்த மிலா அயில் வேலரசே மெடி ஒன்றொரு பாவி வெளிப்படினே. திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் 19 வியாக்ராசுர சங்காரமூர்த்தி. வியாக்ராசுர சங்காரமூர்த்தி தத்துவ விளக்கம். ஸ்வேதவராக கர்ப்பத்திலே பிரம்மதேவருக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை நேரிடுகின்றது. அப்பொழுது மலரோன் திருமாலை நோக்கி, நந்தகோபன் மகனே, நானே பரபிரம்மம், என்னை வணங்குவாயாக என்று சொல்லுகின்றான். அது கேட்டு மாயவனோ, மைந்தா, நீ என் உந்தி கமலத்தினின்றும் பிறந்தவனன்றோ? ஆகலால் நீ எனக்கு மகனாகின்றாய், யான் உனக்கு தந்தையாகின்றேன். உம்மாலும் சகல சராசர பொருள்களாலும் வணங்குவதற்கு உரியவன் நானே என்று சொல்லுகின்றான். பிரம்மதேவர் கோபித்து, வெண்ணையுண்ட கல்லனே, கல்வனே, நீ எனக்கு புத்திரன், மருகன், பௌத்திரன், பிரபௌத்திரன் என்னும் உரிமையுடையவன். உனது 10 பிறவி அல்லாத 15 பிறவிகளுக்குள் சனகன், சனாதனன், சனந்தனன், சனத்குமாரன் என்னும் 4 முனிவராக என்னிடம் நீ பிறந்தாய், நாரதனாகவும் தோன்றினாய். இதனாலேயே எனக்கு புத்திரனாகின்றாய், நான் உனக்கு தந்தையாகின்றேன். என்னால் படைக்கப்பட்ட பூமி தேவியாகிய மகளை உனக்கு மனைவியாக தந்தேன். எனவே நீ மருகன், நான் மாமன், இதனை நீ அறிவாயாக. அதோடு மட்டுமல்லாமல் எனது மகனாகிய பிருகு முனிவனுக்கு மகள் இலக்குமி என்றோ? அவளைத்தானே நீ மனைவியாக கொண்டாய். அதுவன்றி என்னுடைய குமாரனாகிய காசிப முனியின் மனைவியாம் அதிதி வயிற்றினிடத்து வாமனனாக பிறந்தாய். இதனாலேயே நீ பௌத்திரனும் நான் மூதாதையும் ஆகின்றேன். வியாசன், தத்தாத்திரேயன், கபிலன், விடபன் என்னும் இவராக பிறந்து பற்றி பிற பௌத்திரனுமாக நீ இருக்கின்றாய். இன்னும் உன்னை படைத்து என் கைகளும் மனங்களும் சலிக்கின்றது. எனவே நீ என்னை வணங்க வேண்டும். எனது உந்தியினின்றும் வெளிப்பட்டமையினால் நீ பரபிரம்மமாக வணங்கப்படுவதற்கு உரியையோ? அப்படியானால் நரசிங்கமாக தூணினின்று வெளிப்பட்டாயே, அது பற்றி தூணை தந்தை என்பதும் அதனை பரபிரம்மமாக வணங்குவதும் தகுதியாகுமோ? அதோடு மட்டுமல்லாமல் அதிதி வயிற்றில் வாமனாகவும் ரேணுகை வயிற்றில் பராசுரராமனாகவும் ரோஹிணி வயிற்றில் பலராமனாகவும் கௌசலை வயிற்றில் தசரதராமனாகவும் தேவகி வயிற்றில் கண்ணனாகவும் பிறந்தாய். சோமயசஸ் என்னும் அந்தணனாகவும் அவன் மனைவியையும் இனி படைப்பேன். அவள் வயிற்றில் உன்னை குதிரையாக படைக்க சித்தமாக இருக்கின்றேன். அவர்கள் யாவரும் உனக்கு தாயும் தந்தையும் ஆகலால் அவர்களெல்லாம் பரபிரம்மம் ஆவார்களோ? ஆகார். அதுபோல நீ தந்தை என்பதும் நின்னை வணங்க வேண்டும் என்பதும் பொய்யுரையாம் என்று விளக்கி காட்டுகின்றார் பிரம்மதேவன். ஆனால் அதனை கேட்ட திருமாலோ வடவை போல் கொதித்து எழுந்து கோர யுத்தம் செய்கின்றார். பிரம்மதேவரும் இழைக்காது அவரோடு போர் புரிகின்றார். திருமால் மிகவும் கோபித்து கொண்டு, இவனை இன்றே அழிக்க கடவேன் என்று எழுந்து வியாக்கிரக அசுரன் என்பானை வேள்வியாக்கினி என்றும் உண்டாக்கி தமது தவ பலங்களை எல்லாம் கொடுத்து விடுக்கின்றார். பிரம்மதேவரும் அங்கனே ஓர் அபிச்சார ஓமம் செய்து மகிடாசுரன் என்பானை உண்டாக்கி விடுக்கின்றார். வியாக்கிரசுரனும் மகிடாசுரனும் நெடுநாள் போர் செய்கின்றார்கள். பின்பு ஒருவரோடு ஒருவர் இணங்கி ஸ்ரீருத்ரமூர்த்தியை நினைந்து பன்னெடுங்காலம் தவம் புரிகின்றார்கள். ருத்ர பகவான் தோன்றி அவர் வேண்டும் வரங்களையெல்லாம் கொடுத்தருள்கின்றார். அதன் பின்பு புலிமுகம் உடையவனாக
யமனும் நடுங்கத்தக்க பயங்கரமான தோற்றமுடையவனாகவும் வரங்கள் பல பெற்றமையினால் மேற்பட்ட அவன் மகிஷாசுரனை மந்திரியாக வைத்து திரிலோகங்களையும் தன் அடிமைப்படுத்தி அரசாண்டு வருகின்றான். தேவர்கள், முனிவர்கள், இந்திரன், பிரமன், விஷ்ணு இவர்களெல்லாம் புறமுதுகிட்டு ஓடி செல்லுகின்றார்கள். அவரவர்கள் தங்களுடைய பதவிகளையெல்லாம் இழந்து நிற்கின்றார்கள். பிரம்மதேவரையும் விஷ்ணுவையும் தேவர்கள், முனிவர் முதலான எல்லோரும் பயந்து ஓடி சிவபெருமானிடத்து ஓடுகின்றார்கள். இவர்களை எல்லோரையும் துன்பம் செய்கின்றான் அந்த வியாக்கிராசுர அசுரன். திரு கைலையை அடைந்து திருநந்தி தேவர் விடைபெற்று சிவபெருமானிடத்து அவருடைய சந்நிதியில் சென்று பல்காலம் பன்முறை அடியற்ற மரம் போல விழுந்து வணங்குகின்றார்கள். ஈசான சர்வ வித்யானாஸ்மீவரஸ்வர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மாணே நோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் என்று தைத்திரிய வேத ஆரூண சகா மந்திரங்களையெல்லாம் சொல்லி துதிக்கின்றார்கள். சிவபெருமான் திருவருள் கூர்ந்து அருள்கின்றார். அப்பொழுது அகங்காரம் பெரும் துன்பமயம். பிரம்மாவே, விஷ்ணுவே, நீங்கள் இருவரும் அகங்காரம் கொண்டதனாலன்றோ இந்த அசுரர் இருவரும் தோன்றினார்கள். உங்களது அகங்காரம் உமக்கு மட்டுமன்றி உம்மை சார்ந்த மற்றையோர்களையும் பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கியது. திருமாலே, உயிர்களை காக்கின்ற பட்டத்தை உடைய நீ இங்கனம் செய்தது என்னை என்று உரைத்து சிவபெருமான் துர்காதேவியையும் சுப்பிரமணிய சுவாமியையும் அனுப்பி வைக்கின்றார். துர்காதேவி மகிஷாசுரனை சம்காரம் செய்கின்றார். சுப்பிரமணிய சுவாமி வியாக்கிர அசுரனை சம்ஹாரம் செய்கின்றார். தேவர்களுக்கு துன்பம் செய்த மகாவீரனாகிய வியாக்கிராசுரனை சங்கரித்து தேவர்களை காத்து அருளியமையினால் வியாக்கிராசுர சங்காரமூர்த்தி என்று சுப்பிரமணிய சுவாமி துதிக்கப்படுகின்றார். இந்த செய்திகள் வாசிட்டலங்க புராணம் என்ற புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கந்தபுராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. வியாக்கிராசுர சங்கர்